எல்லாம் வல்ல இறைவனே, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. மாநிலம் பயனுற சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவாமாவின் பணிவான வணக்கங்கள். நான் வந்து இந்த பதிவுல உங்ககிட்ட ஒரு ரெண்டு விஷயங்களை நாங்க நேரடியா பார்த்து அனுபவிச்சேன்னு சொல்றத விட மனசு கஷ்டப்பட்ட விஷயங்களை சொல்லலான்னு நினைக்கிறேன். வழக்கம் போல லஞ்சம் ஊழல் தாங்க. இந்த இப்போ 1000 கோடி ஊழல் விவசாயிகள் இல்லாதவங்கெல்லாம் விவசாயிகளா பதிவு பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு பேசுறாங்க பார்த்தீங்களா, போய்கிட்டு இருக்க பார்த்தீங்களா, பறந்து பறந்து அந்த அது மாதிரி ரெண்டு விஷயங்கள் நேரடியா நாங்க அனுபவிச்ச விஷயங்கள். நான் ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், நானும் என் கணவரும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக திக்கற்ற பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான ஒரு நல்ல தொண்டு நிறுவனத்தில் தொண்டு செஞ்சு வந்தோம். அதில் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் வளர்த்த ஒரு பொண்ணு, அம்மா அப்பா கிடையாது, உறவுன்னு சொல்லிக்கிட்டு யாரும் தேடியும் வரலை. பள்ளி படிப்பு அவளுக்கு ஏறலை, 8வது படிக்கும் போதே நான் படிக்கலைன்னு சொல்லிட்டேன். ஆனால் மற்ற வேலையெல்லாம் நல்ல பொறுப்பாக செய்வாள், அதனால அப்படியே படிப்படியாக வேலையெல்லாம் கற்றுக்கிட்டான். இப்படி இருக்கும்போது எங்கள் பள்ளியில் சத்துணவு சமைப்பவருக்கு உதவியாளர், அதாவது சமையலருக்கு உதவியாளர் வேலைக்கு ஆள் தேவைப்பட்டதால் முறைப்படி அந்த வேலை இந்த பெண்ணுக்கு கிடைக்க முயற்சி எடுத்தோம். மாத ஊதியம் 1250 ரூபான்னு ஒரு நினைவு. நான் சொல்கிறது 2008-09 வாக்கில். நீங்கள் நம்புவீங்களோ மாட்டீங்களோ, கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அதுக்கு அலைஞ்சோம். அந்த வேலைக்கு தேவையான எல்லா தகுதிகளும் அந்த பெண்ணுக்கு இருந்தது. பேப்பர் அங்கே இருக்கு, இங்கே இருக்குபாங்க, அதிகாரியும் பிஸியும்பாங்க, கேம்ப் போயிட்டாரும்பாங்க, லீவில் போயிட்டாரும்பாங்க, இப்படியே அலைய விட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஏதோ நடக்குதுன்னு ஒரு சம்சயம். எங்களுக்கு தெரிஞ்ச நேர்மையான அதே துறையில் வேலை பார்க்கும் ஒரு நண்பர் மூலம் விசாரித்தப்போ 1.5 லட்சம் ரூபா வாங்கிட்டு அந்த 1250 ரூபா மாத சம்பளம் கொடுக்குற வேலையை ஒரு அரசியல்வாதி பரிந்துரை செய்த ஆளுக்கு கொடுத்துட்டதா, கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. மற்ற நடைமுறையெல்லாம், அதாவது ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சும்மா கண்துடைப்புக்கு தான், அப்படித்தான் நடக்கும், நீங்க அலையாதீங்கன்னுட்டார். அம்மா அப்பா இல்லாத அந்த பெண்ணுக்கு எங்களுக்கு பிற்காலம் அந்த அரசு வேலை ஒரு தைரியத்தை கொடுக்கும்னு நாங்க நினைச்சோம். 2-3 நாளைக்கு மனசு கொதிச்சு தகிச்சுக்கிட்டு இருந்ததுங்க. ஆனால் எங்களால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடிஞ்சது? இது போன்ற சம்பவங்கள் எங்கள் அனுபவத்தில் ஏராளம் 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 நண்பர்களே. ஒவ்வொரு நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் 90-95 விழுக்காடு மக்கள் இருப்பது போல் நாமும் பேசாமல் வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாவோன்னு கூட தோணும். ஆனால் அடுத்து யாரோ ஒரு பெரிய பிரச்சனையோடு எங்ககிட்ட வர்றப்போ கவனம் அதில் போயிடும். இது போச்சா? இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி ஏர்போர்ட்டில் வேலை வாங்கி தரதா சொல்லி ஒரு சாதாரண ஆள் தலைக்கு 750 ரூபா வாங்கினார். எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு, அக்கா, இன்னும் எனக்கு தெரிஞ்ச 4-5 பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வீட்டு வேலைக்கும் கடைகளில் கூட்டி பெருக்கிறது, இப்படி கூலி வேலைக்கு போகிற பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க சொன்னது அவங்க தேர்ந்தெடுக்கிறவங்கள 15 நாள் ட்ரைனிங் எல்லாம் வேற கொடுக்கறது அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல நல்ல விஷயம் தானே, இந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ காசு கிடைக்குமேனு நினைச்சேன். அடுத்தடுத்து இந்த பிள்ளைங்க சொன்ன விஷயங்களை கேட்க கேட்க என் மனசுக்குள்ள ஒரு நெருடல், நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். அங்க கட்டட வேலைகளுக்கு தினம் போற அந்த ஏர்போர்ட்ல கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு போற ஒருத்தர்கிட்ட விசாரிக்க சொன்னேன். அவர் விசாரிச்சுட்டு வந்து சொன்னாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, யார் மூலமோ காசு வாங்கிட்டெல்லாம் அங்க யாரும் வேலைக்கு எடுக்கிறது இல்லை, நேரடியா ஏர்போர்ட் காரங்க எடுத்து அப்படி வேலைக்கு வர்றவங்க, அதை தவிர்த்து கான்ட்ராக்ட் ஆட்கள் மூலம் வேலைக்கு வர்றாங்க, அவ்வளோதான். அதோட நீங்கள் சொல்கிறப்பல யாரும் ட்ரைனிங்லாம் ஒன்றும் கொடுக்கறது இல்லைன்னாரு. அப்புறம் சில வாரங்கள் கழித்து பார்த்தா இந்த பிள்ளைங்க யாரையும் வேலைக்கு கூப்பிடல. 2-3 நாள் ட்ரைனிங்னு போன பிள்ளைங்களுக்கும் அதே நிலை தான். அதுக்கப்புறம் எங்கள் நண்பர் ஒருவர், அவர் ஒரு முக்கியமான புள்ளி, பல இதில் பொறுப்பில் இருக்கிறவர், கலெக்டர் வரைக்கும் பழக்கம் உள்ளார், அவர்கிட்ட விசாரித்தா இப்படி ஒரு நடைமுறை எல்லாம் கிடையவே கிடையாது, யார் உங்ககிட்ட சொன்னா, இது ஏமாத்து வேலைன்னு தீர்மானமா சொல்லிட்டார். அப்போ அவர் இன்னும் சில விஷயங்கள் சொன்னாரு, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சகஜம், ஒரு குழுவா வேலை பார்ப்பாங்க, ரொம்ப சில நேரங்கள்ல தான் இந்த மாதிரி ஆட்கள் சொன்னதை செய்வாங்க, மற்றபடி ஒரு குறிப்பிட்ட தொகை சேர்ந்தது எஸ்கேப் ஆயிடுவாங்கன்னு அந்த நண்பர் எடுத்துக்காட்ட பல சம்பவங்களை சொன்னார். ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு.
அப்புறம் அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு விஷயத்தை எடுத்து சொல்லி கொடுத்த பணத்தை திருப்பி வாங்க சொன்னோம். அதுல அந்த பிள்ளைங்க பட்ட பாடு, பாவம் அநேகமா எல்லா பிள்ளைங்களும் வட்டிக்கு கடன் வாங்கி தாங்க கொடுத்துருக்காங்க. ஆனா அவர்கள் யார்கிட்ட பணம் கொடுத்தாங்களோ அவரும் ஒரு நல்ல மனுஷனா கண்டு அந்த பணம் அந்த பிள்ளைங்களுக்கு திருப்பி கிடைச்சது. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டார் பாவம், அவரும் ஏமாந்துருக்கிறார். அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும்? அருமை நண்பர்களே, இது போல நடப்பது சர்வசாதாரணமா போனதுக்கு அடிப்படையில யார் காரணம்? அலைய சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு சித்தப்பா வீட்டுல பொண்ணு கட்டினானானு எங்க கிராமத்துல ஒரு கதை சொல்லுவாங்க. அது போல யார்கிட்டயோ காசை கொடுத்துட்டா அவங்க வேலையை முடிச்சிடுவாங்க. நமக்கு அலைச்சல் மிச்சம்னு நினைக்கும் மனோபாவம் மக்களிடம் வளர்ந்து விட்டதாலா? ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. ஒருத்தர் ஜோசியர்கிட்ட போனாராம், உங்களுக்கு 6 மாசம் கஷ்டம்னாராம் ஜோசியர். அப்புறம்னு இவர் கேட்க, அப்புறம் அது பழகி போயிடும்னாராம் ஜோசியர். அப்படி ஆயிடுச்சுங்களா நம்மளோட மனப்பான்மை? இல்ல ஒரேடியா சுயநலவாதிகளா ஆயிட்டமா? ஆனால் நண்பர்களே, வீடெல்லாம் சேர்ந்ததுதான் நாடு, ஆனா நாடு நல்லா இருந்தா தான் வீடு நல்லா இருக்கும்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீடு மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா? நாட்டை பத்தின கவலை, சமூகத்தை பத்தின கவலை நம்ம கிட்ட குறைஞ்சிடுச்சா? இது ஒரு உரத்த சிந்தனை, அதாவது லவுட் திங்கிங்னு சொல்லுவாங்களே அது. அடுத்து, தாங்கள் குறுக்கு வழியில் பல கோடிகள் சம்பாதிக்க அரசு அதிகாரிகளுடன் இணைந்து கொள்ளையடிக்கும் அரசியல்வாதிகள் பெருத்து போய்விட்டதாலா? அரசியல்வாதிகளுக்கு நிகராக இல்ல, சில சமயத்துல அதுக்கும் மேல அரசு அதிகாரிகள் முறைகேடாக சம்பாதிக்க முற்படுவதாலா? நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்போ மேஜை கடியில கையை நீட்டி கவர் வாங்குறாப்புல கேலி சித்திரம் போடுவாங்க, கார்ட்டூன் போடுவாங்க, இந்த நாளிதழ்கள்ல, வார மாத இதழ்கள்ல. ஆனா இப்பெல்லாம் கொஞ்சம் கூட அதெல்லாம் தப்புன்னு ஒரு துளி 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 கூட நினைக்காம ஸ்ட்ரெயிட்டா டீல் போட்டுறாங்க, பேரம் பேசிடுறாங்க. இந்த துணிச்சல் எப்படிங்க வந்துச்சு? குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளை அடைப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா அப்படின்னு ஒரு பழைய பாட்டு கேட்டிருக்கீங்கல்ல, அது எப்படிங்க இப்பவும் பொருந்தி வருது? அப்ப அந்த சமுதாயங்கிறது மாறவே இல்லை, அப்படியேதான் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? தலை சரியில்லைன்னா எதுவும் சரியா இருக்காதுன்னு பாக்க, அதுதான் இங்க தமிழ்நாட்டுல பட்டவர்த்தனமா நடந்துட்டு இருக்கு நண்பர்களே. ரொம்ப வெளியே தெரிஞ்சிச்சுன்னா ஒரு விசாரணை கமிஷன் போட்டுருவாங்க. சோ அவங்க சொன்ன மாதிரி அவ்வளவுதான், அதோட மேட்டர் ஓவர். இதெல்லாம் ஊரறிஞ்ச ரகசியம் தானே நண்பர்களே. ஆனால் ஏன் நாம் யாருமே ஒன்று கூடி இதையெல்லாம் எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறோம்? பயம். ஆமா நண்பர்களே, பயம். எதிர்த்து கேட்டா கோலா கூட செஞ்சிடுறாங்க. அதனால பண மற்றும் படைபலம் இல்லாத சாதாரண குடிமக்கள் எல்லோருக்கும் உண்டானது நமக்கு ஒண்ணு அப்படியே பம்மிடுறோம், பதுங்கிடுறோம் இல்லைங்களா? சிட்டிசன் ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, பாத்திருக்கீங்களா? திரு அஜித் அவங்க நடிச்சது. அதுல கடைசி காட்சியில அவர் சொல்லுவாரு பாருங்க, இந்த மாதிரி ஊழல் பேர்வழிகளுக்கு என்னென்ன தண்டனை எப்படி தரணும்னு, அனைத்து ஊழல்வாதிகள் மற்றும் அவர்களுடைய உற்றார் உறவினர் வரை ஒருத்தர் விடாமல் அனைவரின் ரேஷன் கார்டு முதல் குடியுரிமை பாஸ்போர்ட் வரை எல்லாத்தையும் முடக்கி அவர்களை நமது நாட்டிலேயே அகதிகளாக ஆக்க வேண்டும். அருமையான தண்டனைங்க. அந்த மாதிரி தண்டனைகள் தரப்பட்டால்தான் தமிழகம் திருந்தும். இன்னொன்னு, நம்ம கிட்டே ஒரு மிக வலிமையான ஆயுதம் இருக்குதுங்கிறதையும் நம்ம அடியோட மறந்துடுறோம். இல்லைன்னா அதை 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய்க்கும், ஒரு மது பாட்டிலுக்கும், ஒரு பொட்டலம் பிரியாணிக்கும் வித்துடுறோம் இல்லைங்களா? இப்படி நாம இருக்கிறதுனால தான் மத்திய அரசு கொண்டு வரும் அருமையான திட்டங்களும் தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளால் சர்வ அலட்சியமாக கையாளப்பட்டு அவர்கள் கொள்ளையடிக்க வசதியாக எது வேணாலும் செஞ்சு பகிரங்கமாவே எல்லாத்தையும் செஞ்சிடுறாங்க. இதற்கு மிக அண்மை எடுத்துக்காட்டு பிரதம மந்திரி கிசான் சன்மான் திட்டத்துல விவசாயிகள் அல்லாத ஒரு விவசாயிகளாக காண்பிக்கப்பட்டு எனக்கு ஒரு பங்கு உங்களுக்கு முக்கா பங்குன்னு சும்மா புகுந்து விளையாடி இருக்காங்க பாருங்க, ரொம்ப தில்லா. இத பத்தி 10/9/2020 தேதியிட்ட பசுமை விகடனில் வந்த கட்டுரைகளை படிச்சுட்டு நான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே ஒரு காணொலி போட்டேன். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன், பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பாருங்க நண்பர்களே. பாக்குறதோட இல்ல, நிறைய பேருக்கு பகிருங்க, எடுத்து சொல்லுங்க.
இன்னைக்கு தான் புதிய தலைமுறை செய்திகள்ல இதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதிகாரத்தில் இருப்போர் எல்லோரும் கூட்டு களவாளிகளாக இருப்பதால் நேர்மையான அதிகாரிகள் மிகவும் திணறுகிறார்கள். கூட்டு களவாளிகள்னா இப்படி அப்படி இல்லைங்க, இது நடைமுறை உண்மை இல்லையா நண்பர்களே? திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. சரி, அத்தகைய திருடர்களை நாம் எப்போது திருத்த போகிறோம்? வாக்குச்சீட்டுங்கிற ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்துருக்கோம். சிந்திக்க ஆரம்பியுங்கள் நண்பர்களே. குறிப்பாக தமிழக இளைஞர்கள் நல்ல அரசு அமைய முயற்சி செய்யுங்கள். கண்ட கண்ட அரசியல்வாதிகள் பின்னாடி, அது தமிழ் தேசியம் அது இதுன்னு பேசுறவங்க பின்னாடி போகாம நல்ல அரசு அமைய தயவு செஞ்சு நீங்க தான் பிள்ளைங்களா முயற்சி எடுக்கணும். ஏன்னா வருங்காலம் உங்க கையில, அப்பத்தான் வரும் காலங்களில் உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கும். கடைசி வரை இந்த காணொளியை பார்த்ததுக்கு நன்றிகள் நண்பர்களே. முடிந்தவரை இது போன்ற விஷயங்களை பகிருங்கள், அது யார் போட்ட காணொளியானாலும் சரி. நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும் நண்பர்களே. வாழ்க தமிழகம், வாழிய பாரத மணித்திருநாடு.